श्री माधवान वेदांबरी पूर्ण चंद्रम श्री श्रीनिवास गुरु वर्य कृपा चक्रम श्री नव्य रंगयति वर्य कृपात्म रक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं शटारिं सुध गुणान् पंडितेन्द्रं वदेहम् श्रीनारायणस्य श्री संस्कारमाद्य श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामान्त्यमुनिमपरम् संश्रयेन्द्रम् जीवनम् जगताम् दीय किमद्यजदतम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशह्वयम् नमः प्रणामम् लक्ष्मणम् निधि प्रदिघ्नातु मामकम् பாகவதேவரோட போட்டி போடும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னோம். சிவலோகாச்சார் சுவாமியும் பிள்ளைகளாக ஆசிரியர்கள் தமிழ் செய்வார். மகா பிரசித்திராயிருந்த தேசியருடைய சமகாலத்தில் சுவாமி தேசியனுக்கு சிஷ்யிருந்து அவருக்கு இந்த தேசிய பிரபந்தம் இப்ப நாம் செய்கிறது அந்த தேசிய பிரபந்தங்களுக்கு தனியனா நாம் செய்திக்கிற தனியன அவர்தான் சொன்னதார் அப்படின்னு விருப்பம் பண்ணுறதா அப்படிப்பட்ட அந்த சிவகோபாச்சாரியுடைய திருத்தந்தி வரதாச்சார சுவாமியை அவர் நல்ல கவி. அந்த வரதாச்சார சுவாமி தான் நம் சுவாமி தேசிய இடத்துல அந்த பேச்சு கொடுத்தது. எங்கெல்லாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளை பதக்கமலங்களை பற்றி அடியேழு ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுகிறேன். தேவரீகம் அந்த எம்பெருமான் திருவடியை பற்றி ஒரு ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுவோம். அதை பண்டிகால் பார்த்து எது நன்னாட்டு நன்னாட்டு தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வாதம் போட்டி அதுவும் நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோட பண்றதுக்காக பிரச்சாரத்துக்கு ஹேதுவாகும் முதல்ல சுவாமி தேசியன் அதை வச்சுக்கல. ஆனா சிஷ்யா எல்லாம் சுவாமி தேசியனுடைய சிஷியர்களான அதுவும் ரொம்ப முக்கிய சிஷியர்களான ரெண்டு பேர் பிரம்மதேவிக்கிற சுதந்திரஜி அது ஒரு சன்னியாசியாகவே இருந்தது சிஷ்யர். அவர்தான் பிற்காலத்தில் பரகால மடத்தினுடைய முதல் புரோக்தராக அதை ஸ்தாபிச்சவரே அவர்தான். அவரும் சுவாமியுடைய திருக்குமாரரான அந்த நயனாச்சாரியார்
சுமாரா வந்தாச்சாரியான்னு சொல்றாரு அந்த சுவாமியும். இது சுவாமி வீசியம் அந்த ஊட்டியை ஊட்டிட்டாரு அவர் கொஞ்சம் மனசு கட்டணி. அப்போ பிரம்மதேந்திரிய சுவாமி சொன்னார், திருவனந்தபுரத்தில் எழுந்திருந்த போது பர மகன்களை எல்லாம் கண்டனம் பண்ணி வாதத்தில் அந்த இத்தர முகத்தோரர்கள்லாம் ஜெயிச்சு துஷ்டார்ஜிதம் தான் உலகத்திலேயே தலை சிறந்து சித்தான் பண்ணி நம்முடைய பாஷ்யக்கார மதத்தினுடைய அருமை பெருமைகளையும் மேன்மைகளையும் நன்கு எழுதி சுற்றி அந்த நம்ம சம்பிரதாயத்தை சுவாமி தேசிய நிறைவேற்றினார். இப்படிப்பட்ட இந்த பெருமையாலே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு திருத சுவாமி தேசியனுக்கு எழுதினார். அது அச்சமுகமா சொல்லியிருந்தார். இதை பார்த்த ரங்கநாயகின் ஆட்சியாகும் சர்வதந்திர சுதந்திரங்கிறதான ஒரு திருத சுவாமி தேசியனுக்கு தன் சார்பா சூட்டினார். பற்பல வித்வான்கள் குள்ளியிருக்கிறதான எவ்வளவு பெரிய சதசா இருந்தாலும் அதில சுவாமி தேசியம் எப்பொழுதும் பங்கேற்று தன்னுடைய கொடியினாலேயும் தர்க்க பாண்டியத்தினாலேயும் சில மதங்களை நிரசித்து சுமத ஸ்தாபனத்தை பண்ணி அதில் நம் பாஷ்யக்காரத்தினால் அந்த சிஷ்டாத்வீதம் கண்டிருக்கேன் அது மேலும் மேலும் வளர்ந்தோன்றும்படியான ஒரு அத்தி அற்புதமான நிலையை ஏற்படுத்திய காலம் அது. அது மட்டும் இல்லை, அந்த திருவேந்திரபுரத்தில் எல்லா மதங்களையும் வந்துச்சு அந்த இரு மதங்களை தூஷணம் பண்ணி நம்முடைய சித்தாந்தம் சித்தாத்மிக சித்தாந்தம் தான் உயர்ந்ததுன்னு ஸ்தாபிச்சார. அத செழித்தாக்கின அந்த தேவநாத பெருமாள் கவிதாக்கிய சிம்பிரதான ஒரு விருத சுவாமி சுவாமி தேசியனுக்கு சூட்டி அதனாலே தேவநாதன் நிகழ்ந்தாராம். இப்படி வேதாந்தாச்சாரியரையும் சர்வதந்திர சுதந்திரனும் கவிதாக்கி சிங்கமும் பெருமாளாலேயும் பிராட்டியாலேயும் விருதுகளை வழங்கப்பட்ட தேவரையும் இந்த போட்டியில வேண்டாம், இந்த போட்டியே வேண்டாம், பாகவதற்கு இன்னும் சீவேஸ்வரோட வாரம் பண்ணக்கூடாது, இந்த போட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பது ரொம்ப ஒரு சொந்ததான விஷயம்தான். ஆனா அவ என்ன நினைப்பா, சுவாமி தேசியனுக்கு பயம், எங்க தன்னுடைய விருதுக்கெல்லாம் பங்கம் வந்துடுவோம், தன்னால பண்ண முடியாது, அல்லது தான் பண்ணதை பார்த்து அந்த வரதாச்சியார் சுவாமி சொன்னது நன்னா இருந்து வீடு வெளியிட சொல்லிட்டா அப்போ தனக்கு ஒரு அவமானம் நேரிடுமே, அதனால ஊட்டிக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனாலதான் நிறைய ஒரு சாக்கா இத சீனோட வாதம் இல்லை அப்படின்னு இந்த இதை தவிர்க்கிறார் அப்படின்னு நினைச்சு இது இராட்டியும் பெருமாளும் கொடுத்த விருதுக்கு ஒரு புதத்தை ஏற்படுத்தும். அது சுவாமியினுடைய பிரதிபித்தது ஏற்றது இல்லை, அதனால சுவாமியோட கூட்டியை கொண்டே ஆகணும். அந்த வரதாச்ச சுவாமி பண்ணத்தம் அவர் தவர் கமல சகசிரமும் எந்தருமா ரங்கநாதனுடைய திருவிழியை பற்றி ஆயிரம் பாசுரம் ஆயிரம் ஸ்லோகம் மற்றும் பாசுகிறார்.
தேவரின் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமாள் சன்னதியில செய்து கொண்டு எல்லாரும் பேசிட்டே போறா. இவருக்கு அப்பவும் கூட மனசுல அதுல அத சிஷியால் சொல்றதுல இஷ்டம் இல்லை. வைஷ்ணவோட வாதம்ன்றது கண்டிப்பா அது வந்து ஒரு பாகவத விசாரத்தில் தான் போய் முடியும், அதனால வேண்டான்னு இல்லை. எவ்வளவு நிர்பந்தப்படுத்தினா கூட அதை பாதிலேயே கூட்டுறாங்க போயிருக்காங்க. அது எல்லாரும் போய் பெருமாள் சொன்னதுல தீர்த்தம் ஷகாரி எல்லாம் ஷகாரி சாதிக்கிற சமயத்துல சுவாமிக்கு மின்னல் மாதிரி ஒரு பிரச்சனை புரிஞ்சுதான். என்னன்னா இந்த ஷகாரிங்கிறது என்ன பாதுகா, அந்த பாதுகை எங்க இருக்கு, எம்பெருமானுடைய திருமொழிகளை எப்போதும் தாண்டி இருக்கு. அந்த வரதாச்சார் சுவாமி பத கமல சகசிரம் சொல்ற சரி அதற்கு சிறிய ஒருபடி போய் அப்போ இந்த பதத்தினுடைய நிலை இருக்கு, திருவிடைய நிலை இருக்கு, அதை பத்தி நாம ஒரு ஆயிரம் பண்ணுவோமே. அதனால பதகால சகசிரத்துக்கு கீழே இருக்கிறதான அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே இருக்கிறதான எப்பொழுதும் அந்த திருவடியில் காப்பாற்றி கொண்டிருப்பதான அந்த பாதியினரை பற்றி நாம ஒரு ஆயிரம் ஸ்லோகம் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்கு தோன்றா. இது முன்னால அத்தனை சுஷியாக தெரிஞ்சா எம்பெருமானங்களும் பிராட்டியும் பிரசாதித்த விருதுகளுக்கெல்லாம் பங்கம் பெறும் போது தந்தா வரட்டுமேங்கிற மாதிரி இருந்தவர். இப்போ பண்ணார்னா என்ன அர்த்தம்னா அந்த ரங்கநாதனுடைய அபிப்பிராயத்தை ஷெட்டாரி பாதுகேன்னு சொல்றமே அந்த நம்மாழ்வாரே இவருக்கு பாதுவா சமஸ்கிரத்தை சொல்லும்படியாக இயற்றும்படியாக ஒரு நியமனத்தை கொடுத்ததா நம் பூர்வர்கள் சாதித்தார். இப்போ ரங்கநாதனுடைய திருவுடியை பற்றி தானே விருதாச்சார் சுவாமி ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன்னா அங்கேயும் அந்த ரங்கநாதனுடைய திருப்பாதங்களை தாண்டி இருக்கிற அந்த திருப்பாதிகளை பற்றி ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கார். அங்கே அந்த ஒரு நாள்ன்றது எட்டு ஞாபகம் ஒரு ஞாபகம் இருக்கிறது மூன்று அவகாசம். அதுல ராத்திரியில இந்த ஆறு டு ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டாவது ஞாபகம்னு சொல்றாங்க அந்த ஒன்பதுலேருந்து பன்னெண்டு அந்த ரெண்டாவது ஞானத்துல அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள இந்த ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்களையும் விவரம் பண்ணி அதுக்கப்புறம் மூணாவது நியமமான மிட் நைட் டுவெல்லேருந்து த்ரீ ஏஎம் இருக்கு எப்பொழுதும் போல கண்களந்து எல்லாரும் தூங்கி அதுக்கப்புறம் அந்த மூணுலேருந்து ஆறு வருஷ காலத்தில் எழுந்திருந்து முக்கிய பெருமான் ஸ்தானங்களை பண்ணணுமே அதனால எழுதும் போல பல சூழ்நிலையாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாதுவார சமஸ்கிருத்தில் உட்கார்ந்து நம்ம எவ்வளவுதான் வேகமா சேவிச்சாலும் கூட அது இன்னும் நேரில்லை. இந்த ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள சுவாமி தேசிகள் இந்த ஒரு ஞாபகமான மூணு மணி நேரத்துக்குள்ள சொல்லியிருப்பார். அதுவும் இந்த சித்திரபட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு அப்படி ஆச்சரியமா இருக்கு. இது எப்போதும் இந்த சுவாமி தேசிகனுடைய நாக்குல சாக்கா சரஸ்வதி அந்த ஹைபிரிட்னே எழுதுக்கிறதான் வித்யாகிரு சிம்ஹாசனம் அபிதேயான்னு தானே அதை ஹைபிரிட் ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் எழுதியிருக்கிறார்.
அவ்வளவு ரொம்ப ரகசிய விருந்தமான அந்த ரகசியத்திலே சார்ந்தது பாடுவீட அதை ஆண் விழுந்ததாக சுவாமி தேசிகன் ஒப்புக் கொள்ளவே இல்லை. வெண்ணை பணிமுக தேசிகரால் இறகால் அடியோம் உள்ள தேவியது ஓலை இணைத்தனம் யாம் இதற்கும் கொள்ள புனியிலும் கோதன் நிகழிலும் ஒரு முதீர் வெள்ளப்பனை கிடையாது நெடுங்கவில்லை. அந்த மாதிரி இந்த மிகவும் ரகசியத்திலே சாரத்த நான் பண்ணேன்னு நான் ஒரு காலம் நினைக்கல. என்னுடைய மனசுல ஹைபிரியம் உட்காந்து அதை எழுதினான். ஆமாம், செய்யத்தில் நான் காட்டி தான் பண்ணேன். அதனால சொன்னவானுக்கு பெருமையா, அதை சொல்றத அப்படியே கேட்டு எழுதினானே அவனுக்கு பெருமையா, சொன்னவாளுக்கு தானே பெருமை. இந்த மாதிரி ஹைபிரிதம் சொன்னா நான் எழுதி வியாசனுக்கு நல்ல கற்றுகள் ரொம்ப அதிமுகமான விஷயங்கள் ஆத்மார்த்த விஷயங்கள்லாம் அத ஒரு காட்டியை நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷின்ல எடுக்கிறோம். ஆஹா, ஜெராக்ஸ் மிஷின் எவ்வளவு அழகா அந்த கட்டுரை எழுதிருக்குன்னு சொல்லுவானா யாராவது? என்ன சொல்லுவான், யார் அதை முதல்ல எழுதினாலோ அந்த சுவாமி அந்த அழகா இருக்கார், அது பிரதி தான் காட்டி தான். அந்த மாதிரி தன்னை ஒரு ஜெராக்ஸ் மிஷினா தான் கொண்டாரே தவிர சுவாமி தேசிகன் தான் அந்த ரகசிய பிரச்சாரம் இதான கருத்துக்கு பக்தா என்றோ அதை தான் தெரிந்த வக்தியாகவோ எந்த இடத்திலுமே அவருக்கு மனசலவில் உடலில்லை. அது ஹைபிரிதான், ஹைபிரிதான் என் மனசுல எழுதினா அதை நான் எழுதினேன். இப்போ இது நன்னா இருக்குன்னு கொண்டாடினா அந்த புகழ் எனக்கு சேரக்கூடாது. அது அந்த எந்தருமானான ஸ்ரீ ஹைபிரிதனுக்கே போய் சேரணும். அதே மாதிரி இது நன்னா இல்லை சீனு மூஞ்சி சூழ்ச்சா கூட கோதன்றினா, அதாவது இந்த குழந்தைக்கோ சாக்கிரிக்கோ புளி நிறைச்சு போட்டாலோனோ அதுல என்ன பண்ணுவா, அந்த புளி சக்கர் கேந்து போது அதனுடைய சாரெல்லாம் நன்னா ஜலத்துல இறங்கி அது கடைசியில ஒண்ணு அதுக்கு இதாக இல்லாத போது அது புளி போடுறோமோனா அதான் போதும். அது போதுங்கிறது தோஷம், அது குற்றம் முடியாது. அந்த மாதிரி இது நன்னா இல்லை, இது குற்றமுடையது, இது தோஷம் இருக்குன்னு யாராவது சொல்லுவாரே சார், அதனால எனக்கு கொஞ்சமோ அவமானமோ அவமதிப்போ ஐயோ நம்ம இப்படி தப்பிச்சுன்னு வருத்தமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அதை நான் பண்ணதில்லை. என் மனசுல எதை ஐதீகம்னாலும் அதை நான் வந்து வெறும் தாளபத்திரங்கிறதான அந்த பண ஓலையில எழுத்தாணி வந்து எழுதினேன். என் மனசுல எழுதினவன் ஐதீகன், அப்போ ஒரிஜினல் பக்தா அவன் தான். அப்போ நன்னா இருக்குன்னு சொன்னா அந்த பெருமையும் ஹைபிரிதனுக்கே, நன்னா இல்லைன்னு தூக்கினாலும் அந்த தூக்கிதனும் அவனுக்கு தான் போய் சேர்ந்து கொஞ்சமும் கவலைப்பட போகலையேன்னு அத்தியர்புதமா கடைசியில சாத்து முறையில அந்த நிலநாதிகாரிய சாதிக்கிறாரு. அந்த மாதிரி பாதிகளை நாட்டிய அந்த சதகோபம்னு சொல்றமே நம்மாழ்வார் அவருடைய ஆஜ்ஞியாக சொல்லு, அது மட்டும் இல்லை தான் பாஷ்யக்காரருடைய நல்ல கிரந்தங்களையும் அதை போற்றி பாதுகாத்து இந்த உலகம் முழுக்க பரவ செய்யணுங்கிறதான தீவிரமான ஆசை தேசிகளுக்கு எப்போது உண்டு. அதில் சரி இந்த பாதுகா சதசத்தில் அது பாதிகை பத்தி எழுதணும்னா அந்த திருவதி நிலை கிடையாது. சாட்சா சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம்னு உயிரே ஆழ்வார் உங்கள் முதல் திருவந்தாதியிலே சாதிக்கிற மாதிரி எல்லாருமாக அந்த திருவடி நிலையாக யார் இருந்தா பெருமானுக்கு ராமாவதார காலத்துல அந்த பாதிகள் சொல்றோமே இருக்கோ அது அந்த ஆதிசேஷன் தான். பேரே பாருங்க ஆதிசேஷன்,
இந்த எம்பெருமானுக்கு அவன் எப்ப தொண்டு பண்ண ஆரம்பிச்சான் அவனுக்கு பெருமானுக்கு முடியலாம். பெருமாள் எப்போ எப்படி ஆதி இல்லாமே அனாதியோ அந்த மாதிரி இந்த ஆதிசேஷனுடைய கைக்கரியமும் அனாதி. அது அமுதிலேந்து அவன் பண்ணிவிடுறான். அதனால ஆதிசேஷ விருத்தியிலே முதல் இவன் அவன். அதனாலதான் அவனுக்கு ஆதிசேஷனே பேரு இருந்தது. அனந்தங்கிறது இருந்தாலும் ஆதிசேஷனுங்கிறது பேர் ஏன் இருந்ததுன்னா அவன் எப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சான்னு அவனுக்கும் தெரியாது, எம்பெருமானுக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான இல்லை. அதனாலே இந்த திருவடி நிலையான அந்த அனந்தாழ்வான அதுக்கப்புறம் அந்த தான் இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறதான சங்கல்பத்தை தீர்மானம் பண்ணிட்டு அந்த ராத்திரியில இரண்டாவது கிராமத்துல அந்த பாதிவாசத்தை பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு யானை பண்ணி வந்து அதுக்கப்புறம் அந்த நாலாவது யானத்துல தங்களுக்கு பெருமானுக்கான எழுந்து முருகரம் பிரசோதித்து காத்தால பெருமாளுக்கு தீர்மன ஆராதனாகணும். அப்போ பெருமாள் சன்னதியில வந்து தான் பண்ணதான இந்த 1008 ஸ்லோகங்கள் கொண்டதான பாதுகாச விஷயத்தை அதான் ரங்கநாதனையும் வாசிச்சு அதை அவன் திருவிழிவை சேர்த்துச்சார். ஆனா இவருக்கு யார் போட்டி கழிச்சாரோ அந்த வரதாச்சார் சுவாமி முன்னூறு இதுக்கு மேல அதுவும் அந்த இரவு ஒரு ஒரு ஞாபகத்துல பண்ணார். அவர் நாலு ஞாபகத்தையும் எடுத்துட்டு அவரால் அதை பண்ண முடியல. அப்போ அவர் ரொம்ப வணங்கி வழிபோட ரொம்ப மரியாதை சுவாமி கொடுத்து அது அபராத சமாபனம் முடிஞ்சார். அதை மன்னிப்பு கேட்டு சொல்லுங்கிற அந்த விவேகானந்தாச்சாரியது சர்வதந்திர சுதந்திரங்கிற விருதும் போக்கும் போக்கும்னு சொல்லி அவர் தான் ரொம்ப லஜ்ஜப்பட்டு அந்த சுவாமி பேச்சியில நிறைய தடவை சேமிச்சார் அப்படிங்கிறது இரு பரம்பரையில் என்று நாங்கள் சொல்லிக்கிறது. அப்போ அச்சுக்கமுகமாகவும் நாம் உனக்கு கொடுத்த அந்த கவிதாட்சி செய்துங்கிறதான விருது சுவாக்கம் ஆச்சு, அது ரொம்ப தகும் அப்படின்னு சொல்லி நம்பருமாலும் அதை ஆமோதிச்சாச்சு. இது சுவாமி தேசியனுடைய அத்தனை மந்தங்களையும் சேவிக்கும் போது இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்களை இது மனுஷ பிரயத்தனத்திலே இல்லை. இது ஒரு அகதிக கட்டணா சாமர்த்தியம் உள்ளதான் பண்ண முடியும். சாக்ஷா திருமால் தான் பண்ண முடியும். தவிர இது மனுஷனால பண்றதுக்கு நம்ம சம்பிரதாயத்துல பெருமாளை காட்டிலும் நாம அவருடைய அடியான பாகவதால ரொம்ப சக்தியா சொல்ற சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். அந்த பகவான் பாகவதர்களை காட்டிலும் சக்தியா நம்ம ஆச்சாரிய அழைச்சிருப்போம். அதனால நம்ம ஆச்சாரிய சார்பூமனான சுவாமி தேசிகன் இதுலேருந்து என்ன நமக்கு வெளிப்படுத்துறாருனா அந்த தந்தாவதாரமா தான் அவருக்கு இந்த திருவேங்கடமுடையானே வெங்கடநாதனா அவதாரம் பண்ணாரோன்னு நாமெல்லாம் வெளிக்கொள்ளியாக அந்த மக்கள் எவராலையும் செய்ய முடியாததான ஒரு காரியத்தை ஒரு நாமத்துக்குள்ள பண்ணி இப்போ அதை நாம இன்னும்
சிரிச்சிருக்கோ அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு சாதனைய அழித்து யாம் செய்தோம் அல்லோன்னு அப்படியே ஒரு தன்னை நிரக்ஷர குஷியா ஒண்ணும் புரியாதவனா பதிச்சுண்டு எல்லாம் பெருமாள்கள் மேல வச்சிருந்தாரு. அங்கதான் சுவாமி தேசியனுடைய அந்த அடக்கம் அந்த கழிவு அது எவ்வளவு சொன்னாலும் இருபுறம் தரையிலேருந்து வேறொரு விஷயம் வந்துருந்து இதே மாதிரி ஒருவர் போட்டி கிடைக்க அந்த சமயத்துல சமஸ்யா சகஸ்ரீன்னு ஒரு பெரிய சதஸ்ய அந்த சதஸ்ய வழிபாடுறதுக்கான சதஸ்ய அதுல அதாவது சம்ஸ்கிருதத்துல இந்த நாலு பாதம் கொண்டது ஒரு ஸ்லோகம் இல்லையா அதுல கடைசி பாதத்தை மட்டும் ஒருத்தர் சொல்லுவார் நாலாம் அடியை மட்டும் ஒருத்தர் சொல்லுவார் அது என்ன அர்த்தம் இருக்கோ அது யாப்பிலக்கணும் அதுக்கு எப்படி இருக்கோ அதே இல்ல நீதி மூணு அடியும் பண்ணி அதை மூணு ஸ்லோகமா ஆக்கி கொடுக்கணும் அது இதுல ஸ்பான்டேனியஸா வரணும் யோசிச்சோ வரக்கூடாது அந்த மாதிரி அதுக்கு சமயம் சமஸ்யா சகஸ்ரீன்னு அப்படின்னு ஒரு கிரந்தம் அதுவும் 1000 ஸ்லோகங்கள் வருகிறதா அது நம்மளுடைய தௌர்பாகியம் அது கிடையாது எழுத்தமாயிருக்கு. இப்படி சுவாமி தேசியனுடைய திறமையை பற்றியோ அவருடைய கிரந்தங்களை பற்றியோ வெளியில யாரும் ஹிந்தியும் கேட்க வேண்டாம் சுவாமியுடைய அந்த கிரந்தங்களே அதுக்கு சான்றாக அமையும். இத ஏதோ ஒரு ஆச்சாரியனை புகழ்வதற்காகவோ இந்த தேசிகளுக்கு பெருமை சேர்க்கறதுக்காகவோ சொல்ற மிக பொதுப்பதான சொற்கள் அல்ல. இதெல்லாம் சர்மமும் சத்தியம் இதெல்லாம் உண்மையா நடந்தது. இந்த பாதுகா சகசிரங்கிறதான இந்த கிரந்தத்துல சுவாமி 32 பத்ததிகளை வச்சிருக்கார். பத்ததி பத்ததினா ஒரு அடி வைக்கிறோம் பாருங்க அந்த அடி வைக்கிறது பேரு பத்ததின்னு பேரு. இந்த 32 பத்ததிய சுவாமி தேசியம் தேர்ந்தெடுப்பாங்க. அது ஏன் 31 இருக்கக்கூடாது 33 இருக்கக்கூடாது ஏன் 32 தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணதான ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரங்கிறதான மகா பிரௌடமான ரகசிய தினத்தையும் 32 அதிகாரம் அதனால மட்டுமில்ல வைதிக மந்திரங்கள் நடந்து ஒன்று காயத்ரி ரெண்டாவது திருஷ்டாட்சரம். இந்த காயத்ரி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தகப்பனாராலே முதல் முதலாக உபதேசிக்கப்படுகின்ற மந்திரம் அது பிரம்மோபதேச காலத்துல அந்த பட்ட மூடிகளில் அகட்கரணீயமாய் அதாவது 6வது காது சேர்க்காதபடி தன் பிள்ளைக்கு அப்பா உபதேசம் பண்றாரே முதல் முதல்ல அதுதான் இந்த காயத்ரிங்கிறதான மந்திரம். அந்த காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள் சமாசன காலத்துல ஆச்சாரியங்களுக்கு உபதேசிக்கிறாரே திருவெட்டு மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் அதுக்கு அர்த்தம் வேறே அது அஷ்டாட்சரம் அதனால எழுத்து காயத்ரி மந்திரத்துக்கு 24 எழுத்து அஷ்டாட்சரத்துக்கு 8 எழுத்து மொத்தம் 32 எழுத்து. அப்போ இந்த பாதுகா சகசிரம் என்பது காயத்ரியையும் அஷ்டாட்சரத்தையும் தன்னுள்ளே அடக்கிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னா அது கீசுக்குன்னு சொல்லுங்கள். இத வேதம் சொல்றது
இந்த 24/8/2 சேர்ந்த 1800 தான் ரொம்ப வருஷத்து. இதுதான் வைதிக மந்திரங்கள். மற்ற மந்திரங்கள் எல்லாம் தாந்திரீகங்கள்னு சொல்றது. அவ்வளவு முக்கியம் இல்லாததான மந்திரங்கள் அப்படின்னு சொன்னா அதே மந்திரம் முக்கியம் இல்லையா? கணா இருந்தது அப்பதான ஆச்சாரியால் அதாவது இந்த மந்திரங்களை அதாவது வைதிகம் அதுக்கப்புறம் வியாபக மந்திரங்கள்னு ஒன்று, அவ்வியாபக மந்திரங்கள் ஒன்று. இப்போ கேட்டு இருக்கிற நீங்களும் நானும் கூட ஒரு மந்திரம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். மந்திரங்கள் எப்படி இருக்கணும்? அர்ச்சனை பண்றதுக்கு மந்திரத்தினால தாங்க அர்ச்சனை பண்றோம். என்ன பண்ணணும்? முதல்ல பிரணவமான ஓங்காரம் இருக்கணும். அப்புறம் அந்த பெயர், அந்த பெயருக்கு மேலே சதுர்த்தி பக்தி என்றாலே சம்ஸ்கிருதத்துல நான்காம் வீட்டில் மனித அது மேலே ஏறும். அப்போ இப்போ ராமனுக்கு, கிருஷ்ணனுக்கு, கோவிந்தனுக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பேருக்கு மேல அந்த கூங்கிறதான நான்காம் வீச்சுமே உறுதியாகும். அப்போ அதுக்கு பின்னால நமசீ அந்த நமகாங்கிற பதம் வரும். பிரணவம் பெயர், அந்த பெயரோட பேருக்கு மேல ஏறினதான நான்காம் வீச்சுமே உறுதி. அப்புறம் இப்படி பண்ணம்னா அது மந்திரமாயிடும். இப்படி எல்லா மந்திரமும் இருக்காங்களும் இல்லை. இப்போ சில மந்திரங்கள் மட்டும் வியாபக மந்திரங்கள். வியாபக மந்திரம்னா என்னன்னா அதாவது எம்பெருமான் எங்கேயும் வியாபித்திருக்கிறான், அவன் விபு அப்படிங்கிறத காமிக்கிறது மூன்றே மூன்று மந்திரங்கள் தான். இத இந்த வேதமானது புருஷ சூத்திரத்துல விஷ்ணு காயத்ரின்னு மந்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான். ஓம் நாராயணாய விஷ்ணவே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாம செய்கிறோமே அந்த மந்திரம் தான். அதுல பாருங்க, நாராயணாய விஷ்ணவே அப்படின்னு நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு வாசுதேவாய தீமஹின்னு வாசுதேவ மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் விஷ்ணு விஷ்ணு பிரச்சோதயாத்னு விஷ்ணுவை சொல்லிட்டு அப்போ இந்த நாராயண மந்திரங்கிறது விஷ்ணாட்சரம், வாசுதேவ துவாதசாட்சரம் அது 12 கொண்ட மந்திரம், அதுக்கப்புறம் 6 அக்ஷரங்கள் கொண்டதான அந்த விஷ்ணு ஷடாட்சரம். இந்த 3 மந்திரங்கள் மட்டும்தான் வியாபக மந்திரங்கள். இந்த 3 தான் எம்பெருமானுடைய வியாபியத்தை அவனுடைய விதுவாய் இருக்கும் தன்மையை உள்ளும் புறமும் சூழ்ந்து அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதான்னு சொல்றது. அந்த இதை சொல்றது இந்த 3 மந்திரங்கள் மட்டுமே. அதனால இந்த 3 மந்திரமும் வியாபக மந்திரம். மீதி எல்லாம் இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அத்தனை அவ்வியாபக மந்திரங்கள். இந்த வியாபக மந்திரங்களுக்கும் அவ்வியாபக மந்திரங்களுக்கும் என்ன ஏறுவாருன்னா, பிரணவம் எல்லா வியாபக மந்திரமா இருக்கட்டும் அவ்வியாபக மந்திரமா இருக்கட்டும் அது முதல்ல வரும். இந்த வியாபக மந்திரங்களுக்கு ரெண்டாவதா நமசு நமஹாங்கிற பதம் இருக்கு, அது ரெண்டாவதா வரும். அதுக்கப்புறம் இந்த சதுர்த்தி முக்தியோடு கூடியதான அந்த பெயர் உள்ளதானது கடைசியில் வரும். இது திருவேஷாட்சர மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, வாசுதேவ துவாசாட்சரத்தை சொல்லி பாருங்க, விஷ்ணு சடாட்சரத்தை சொல்லி பாருங்க. அப்போ அந்த நமசானது நடுத்துறது. ஆனா மற்ற மந்திரங்களுக்கு நமசு கடைசியில் இருக்கும். அதனால இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த காயத்ரி அஷ்டாட்சரம்
ரெண்டையும் இது உள்ளடக்கி இருக்கிறதுனால ஒரு தடவை நான் ஆதிவாசனத்திற்கு சேவிச்சா அது நான் காயத்ரி அஷ்டாட்சரம் இரண்டு மந்திரங்களையும் 100 ஸ்லோகத்துக்கும் 1000 வீதம் ஜெபிச்சதா அர்த்தமாகும். அது பாதுவாசன ஸ்லோகத்தை சேவிச்சா 1000 காயத்ரி மந்திரத்தை விதமுள்ள பலனும் 1000 தரம் அஷ்டாட்சரத்தை விதமுள்ள பலனும் நமக்கு நிச்சயம் இருக்கு. இந்த ராமாயணத்துல காயத்ரியுடைய இந்த பீஜாட்சரங்களை எல்லாம் கொண்டு வாய்மீஜி மிக இனிமையாக நிரூபிக்கிறார். ஆனால்தான் அந்த 24000 ஸ்லோகங்கள் கொண்டது வால்மீகி பண்ணதான அந்த ஆதிகாரியமான முதல் இதிகாசமான ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணத்தை 100000 ஸ்லோகங்களுக்கும் இந்த காயத்ரியுடைய பீஜாட்சரங்களை பகிர்ந்து அந்த 24000 ஸ்லோகங்களுக்கும் 1000 அப்போ அந்த 24000 24 அக்ஷரங்களை பெரும்படியாக வாய்மீசி பகலாம் பண்ணார். அது மட்டும் இல்லை, இப்போ எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் சந்தியாவந்தனத்தில நாம என்ன பண்ணோம், இந்த 24 அக்ஷரங்களை கொண்டதான காயத்ரியைத்தான் நாம அந்த அங்கன்யாசம் பரநியாசம் சங்கல்பத்தோடையும் அங்கன்யாச பரநியாசங்களோடையும் அதுக்கப்புறம் ஞான ஸ்லோகத்தோடையும் சொல்றோம். அதுக்கப்புறம் ஜபத்துல இந்த சந்தியானந்தா முடிஞ்சவனே ஜபம் பண்றோம். அதுல முத முதல்ல எதை பண்றோம், அஷ்டாட்சரத்தை பண்றோம். அதனால இந்த நித்தியமாகவே நாம் பண்ணணும்னு தெரிய வச்சிருக்க. இப்போ இந்த அஷ்டாட்சர ஜபம்ங்கிறது வைஷ்ணவனுக்கு தவிர இத்தனை சம்பிரதாயத்துக்காரர்கள் சந்தியானந்த பண்ணுவாரை தவிர அஷ்டாட்சர ஜபம் பண்ண மாட்டோம். அது நமக்கு ஏற்றம் எவ்வளவுன்னு சொல்லி மாட்டாரு. அந்த மாதிரி எப்படி நம்ம பெரியானவருக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கா பாருங்களோ. அதனால சந்தியாந்தனத்திலேயே இந்த 32 அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி மற்றும் அஷ்டாட்சரத்தை உள்ளடக்கி நாம ஒவ்வொரு நாளும் அது பிற்காலமும் பண்றோமே, இது எவ்வளவு உன்னதமான செயல். எப்படி நம்ம வெளியில நமக்கு ஒரு கிருப்பையோட பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கிறத பார்க்கணும். இது இந்த அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தங்களையும் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அர்த்தத்தில் ரெண்டுமே சரணாகதியினுடைய பிரபாவத்தை சொல்ல வந்ததுதான். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சரணாகதி காவியமேது. அதனால இந்த ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு சரணாகதி காவியம். அஷ்டாட்சரம் என்பது மந்திரங்களுக்கு உள்ள சிரேஷ்டமான மந்திரம். அது மிக முதன்மையான மந்திரம். அது என்ன சொல்றது, சரணாகதியைத்தான் சொல்லும். அதனால இந்த பாதுவாசாசிரம் முழுக்க முழுக்க சரணாகதியே நமக்கு சொல்ல வேண்டியது. இப்போ நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாயுங்கிறதான இருக்கு, அது எப்படிப்பட்டதுங்கிறத இந்த பாதுவாசாசிரம் சுவாமி தேசியன் காட்டுறார்.
இது அந்த ராமாயணம் அந்த அஷ்டாட்சர அஷ்டாட்சருடைய அர்த்தத்தை முழுக்க முழுக்க எல்லா பாசங்களையும் பேசி தீர்த்திருக்கார் சுவாமி மாறியார். அதனாலே இந்த காயத்ரியே சொல்ல வந்ததான ராமாயணம் அஷ்டாட்சரத்தை சொல்ல வந்ததான திருவாய் மொழி இந்த ரெண்டையும் சேர்த்து ராமாயணத்தினுடைய அத்தி அற்புதமான உள்ளீடான சுவாபதேச அர்த்தங்களையும் திருவாயுமுடியினுடைய சுவாபதேச அர்த்தங்களையும் சேர்த்து அதை பாதுகா சகசிரம் அப்படிங்கிறதான கிரந்தமா நம் சுவாமி தேசியம் அனுபவிக்கிறது அத்தி அற்புதமான அதி ஆச்சரியமான விஷயம். இது இந்த சம்சாரத்தில நாம் பிறந்தவொன்னே நம்மளை அழிக்கிறது எதுன்னா அந்த சடங்கிறதான வாயு. அது ஒரு ஆசுர சக்தி. அந்த வாயு பிறந்துதான் அது ஆழ்வார நம்மாழ்வார ஆக்கிரமிக்க போகும்போது தன்னுடைய கூறு சொல்லி அதை விரட்டிவிட்டாரா வந்து அந்த நம்மாழ்வார். அதனால அந்த மின்காரத்தினால விரட்டினதுனால கோபம் தான் இருக்கிறது. ஷடம்னா வாயு. அந்த ஷடங்கிற வாயுவ தன்னுடைய ஹூங்காரத்தினாலே விரட்டி இருப்பதனாலே அவருக்கு ஷடகோன்றதான பேரை வருத்தமாச்சு. அவர் இந்த லோகத்துல எந்த சம்சாரிகளின் அல்லாமல் சம்சார இந்த சம்சாரத்தையே வெறுத்து ஒரு புரியனர் வந்து யோகியாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த பாதிவாசரசம் சுவாமி தேசியம் பண்ணதற்கே அது ஷடகோபன் பற்றியும் சொல்றது பாதிரியை பற்றியும் சொல்றது. அப்போ இது எம்பெருமானுடைய திருவுடைய இவர்களான அந்த ஆதிசேஷனை பற்றியதான ஒரு ஆயிரம் ஸ்லோகம்னு வச்சுக்கலாம். அல்லது சடகோபடான அந்த நம்மாழ்வாரை பற்றி பாடியதான ஆயிரம் ஸ்லோகம்னு வச்சுக்கலாம். இந்த பாதிவாசரத்தை பாராயணம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறவாருக்கு ரொம்ப அழகா சுவாமி தேசம் சொல்லிக்கிறார். சம்சாரங்கிறதான பயம் நமக்கு அறவே அத்திருக்கிறது. எம்பெருமான் திருவருவை இந்த பாதுகா தேவி எம்பெருமான புரிச்சி வீட்டிலிருந்து நம் கண்ணுனாலே நிறுத்துவாள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ பிராட்டி ப்ளூ பிராட்டி நீலை பிராட்டின்னு பிராட்டிகள் மூவராக இருப்பது நம்ம எல்லாருக்கும் சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதி ஸ்துதி அந்த நிலா சுதிஸ்துதி கோதா சுதின்னு இப்படி பிராட்டிகளுக்கும் பண்ண தேசியனுக்கு ரொம்ப காலமா மனசுல ஒரு வருத்தம் இருந்துதான். தயாதேவிய பத்தியும் பாதுகா தேவிய பத்தியும் பண்ணது அந்த குறதீரத்துக்காக தயாசகம்னு ஒரு 108 ஸ்லோகம் பண்ணி அதுதான் இன்னைக்கு நானா தயாசகம்னு சொல்லிச்சு. இந்த பாதுகா தேவியை பற்றி 1008 ஸ்லோகங்கள் பண்ணி அதை தான் ஆமைன்ற அளவு பாதுகா சுவாமிகளுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம சம்பிரதாயத்தில் சில இது திருக்கோவில் இல்லாம டிங்கிலேஷன் திருக்க நாச்சியார் மலையாள நாச்சியார்னு ரெண்டு சொல்லியார். இந்த திருக்க நாச்சியார் மலையாள நாச்சியார்லாம் ஒழுங்கிட்டார் சுவாமி தேசியம். அந்த இடத்துக்கு பாதுகா தேவியும் கங்காதேவியும் அப்போ 5 தேவிகளை பற்றி சுவாமி தேசிகன்
separated unto God, cease to be, lose to be, Lord has to be, they actually become the Lord of God has to be, after all, Father has to be, the Lord of God has to be. Speedily, ராமாயணங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பாதியினுடைய இயக்கம் எங்கே சட்டமாக காட்டப்படுகிறதுன்னா வாயு இந்த சரணாகிட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் அந்த கொள்கையை வரைந்திருக்க ஆதிச்சூர் உலகமெல்லாம் பரதனை அடங்கிக் கொண்டிருந்தான் அடிகளின் அரசாக கம்பமாக்கி விசாரிக்கிறார். அப்படி செய்தி வசந்த மகாராஜா சொன்னதாக சொன்னார். அந்த 72 14 வனவாசம், அந்த வனவாசத்தை அதை பரிபாலனம் பண்றதுக்காக ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு தெரியும். இந்த பரதன் நாட்டையாளன் செய்தி கேட்டாலும் அந்த பரதன் தானாக அளவுக்குல. இப்போ இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இல்ல என்ன பண்ணுவான் பண்ண மாட்டாங்கிற ஒரு அம்மாவுக்கு தெரியாத பரதன் போன சாத்தியங்கள் குணம் உள்ளதும் ராமனிடத்திலே அவ்வளவு அன்பும் மரியாதையும் உள்ளதும் அந்த ராமனை காட்டுக்கு பொறுத்துட்டு தான் நாடாளணும்னு நினைப்பானோ? கண்டிப்பா நினைக்க மாட்டான். அந்த மாதிரி பிள்ளையை பத்தி அம்மாவுக்கு தெரியாத இருந்தாலும் அந்த கேட்டால் அப்படின்னு நம் பூர்வர்கள் பலருக்கும் அந்த காரணங்களை சொல்றார். சிலர் மட்டும் இப்போ இந்த அவகாசம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். கல்வியினுடைய அழகுக்கு மகிழ்ந்து ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தசரத மகாராஜா கிருஷ்ண மகாராஜா போய் சொல்லியிருக்கிறார். அவரும் சமைச்சுள்ள ஒரு கண்டிஷன் மேல, அதாவது என்னுடைய பௌஜித்திரன் பிறந்தான், அதாவது பேரன் பௌஜித்திரன் அப்பொழுதுல அந்த என் பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீ அயோத்தியா மன்னனா மனுஷன் ஏற்கனவே ரெண்டு பேரும் கல்யாணம் வந்து குழந்தையே இல்லை, சரி குழந்தை பிறந்தா தானே பாத்திரம் பார்த்து அப்படின்ட்டு இதுவும் தசரதனும் சரி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த கார்கோட்டு நினைவுனால அந்த பாயசம் அதுல மூணு கௌசல்ய சுமத்துல கைவி மூணு பேருக்கு இருக்கு. அதுல ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் நாலு குமாரர்கள் பிறந்தார் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்படி இருக்கும்போது இந்த கைகிரி அதை நினைக்கிறார். நினைச்சுட்டு இப்போ அசக்தி சிந்தனம்னா எதுவும் இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு தீர்மானம் பண்ணி வச்சு இது ஏதோ அந்த மந்தரங்கிற அந்த தீயவிடான குழுவினுடைய சொற்கேட்டு இதெல்லாம் ஒரு வியாஜம். ஏன்னா எதுக்காக இதை கையை சொல்றான்னா 3 ஆச்சு, தான் எதுக்காக அவதாரம் பண்ணானோ அந்த அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கம் நிறைவேற வேணாமா? தான் ராஜாவாக விசூடி கொண்டு அயோத்தி மன்னனாக ஆனான்னா ஆள்பட்டு வந்து செய்ய ஏற்கனவே ராமன் அதி வீர பராக்கிரமசாலி, அவனை சுத்தியும் சைன்யமும் அது இருந்தா அப்புறம் அந்த ராவணோட தான் எப்படி நடக்கும்? அதனால யோசிச்சா
பக்தர்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காடிக்கணும். இந்த ராமனை தனியா பிரிச்சு அதுக்கு மேல இன்னொரு நம்ம பூர்வாச்சியரோட அத்தியற்புதமா சாதிச்சிருக்காரு. அந்த ரிஷி குமாரனுடைய சாபத்தினால அந்த குழந்தை கண்டுபிடியாது, ரொம்ப சத்தா அவளெல்லாம் தீட்டிட்டுதான் போகலாம் ரெண்டு வருடத்துலேருந்து. அப்படிப்பட்ட அந்த பையனை ஏதோ மான் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தசரதன் அந்த எழுதி போவான். அப்போ அவ சாபம் முடிந்தார். நாங்கள் எப்படி புத்திர சோகத்தை பரிதவிக்கிறோமோ அந்த மாதிரி உனக்கும் புத்திர சோகம் ஏற்பட்டு நீ சாவாய் அப்படின்னு. இந்த மாதிரி அவ சாபத்தை கேட்டு வருத்தப்படணும், ஆனா சந்தோஷப்பட்டானா தசரதன். இவ்வளவு வருஷமா நமக்கு குழந்தையே இல்லை, இந்த சாபத்திலேருந்து என்ன தெரியுது? புத்திர சோகத்தினாலே நான் சாவேன்னு சாபம் இருக்கிறதுனால கண்டிப்பா எனக்கு புத்திரம் போகும்போது சந்தோஷப்பட்டான். இப்போ எப்படி இருந்தாலும் புத்திர சோகத்துல தன்னுடைய பத்தியான தசரத மகாராஜா போகணும்னு அதை மாத்தவே முடியாது. சரி, இப்ப இந்த பரதனுக்குன்னு கேட்டு வாங்கிருக்கா, பரதன் தங்களுடைய தெரியாது, அதனால அவன் ராஜ்யதாரமும் பண்ண போறதில்லை. அதனால அப்போ என்ன ஆகும், சத்தியசந்தனாவும் ஆயிடுவான், சுத்திர சோகத்தால ராமனை பிரிஞ்சதுனால இவனும் போயிடுவான். ஆனால் எவ்வளவு உத்திரி பாருங்கோ, தன்னுடைய மாங்கல்யம் பறிபோனாலும் பரவாயில்லை, இந்த உலக மக்கள் அனைவரும் அந்த துஷ்டனான ராவனுடைய பீடிதத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னு நினைச்சா கையில். அது ராமாயணத்திலேயே கல்கி கேரக்டர் தான் ரொம்ப வசத்தியான கேரக்டர். அந்த அந்த பாத்திரத்துக்கு இந்தியனையான பாத்திரம் எதுவுமே இல்லை. பரதனை காட்டிலும் ராமனிடத்திலே அபரிமிதமான அன்பு கொண்டவள் கல்கி, அதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே இல்லை. கௌசல்யோட அவன் வளர்ந்த நாட்களை விட இந்த கையினுடைய அரண்மனையிலேயே அவன் செலவழித்த நாட்கள் தான் அதிகம்னு ராமாயணத்தை பாராயணம் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இப்படி அந்த அயோத்தியா காண்டத்துல வால்மீகியை ரசித்த சொல்ல அந்த ராஜ்யத்துக்கு கூப்பிட இந்த ராமன் வரம் மறுத்த அவனுடைய திருப்பாதிகளை தன்னுடைய சிறசிலே வேலை செய்த அதை நம்பி கிராமத்துல சிம்மாசனத்தில் வச்சுக்கோ திருமந்தினம் ஆராதனம் பண்ணி இந்த ராஜ்யபாரத்தை பாதுகையே வந்துட்டு அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய கதை. இப்போ ராமனுடைய பிரதிநிதியாக பாதுகையை கேட்டு வாங்கினானா இல்லையா தரகன்? இதனால அப்போ வசிஷ்டமான சொல்ற இந்த பாதிரிகளானது சர்வ லோகத்திற்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. இது இன்னி வரைக்கும் நமக்கு அதிகம் லைஃப்ல ஏற்பட்டவனும் இருந்து சொல்றாங்க. பாதிவாசனம் முத முதல்ல சந்த சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் அந்த ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக முன்னால சொல்லிருந்த இந்த இடம் அங்க. அப்போ அந்த கோஷ்டியிலே இருந்த ஒரு பெண்மணி அதோட மட்டும் இல்ல, ஆரம்பத்தில் அடியனுக்கு மூணு பிள்ளைகள், மூணு உலகம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீ முதல் உள்ளது 10 வருஷம் குழந்தை இல்லை. அதனால
இந்த பாதுகாசத்தை அது காமியம் பண்ண மாட்டேன்னு சுவாமி சொல்லாது. அத இந்த சந்ததி அபிவிருத்திக்காக இந்த பாதுகாசத்தை சந்திப்பு சொல்லி சொல்லணும்னா அது என் காமியாத்திற்காக சொல்றதுன்னு ஒரு இதா இருந்தாலும் அது ஒவ்வொரு மனுஷனா பிறந்ததும் அந்த திரிகோணம்னு மூணு கடன் அடைக்கணுமோ அதுல அந்த பித்திரிகடன் அடைக்கிறதுக்கு தான். அதனால இந்த சாஸ்திரிகள் தான் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. காசு வேணும் பணம் வேணும்னு நம்ம ஒண்ணும் பண்ணல இல்லையா? யாருக்கோ நல்ல சத்திரிய பெறப்பட்டோம்னு சொல்றதுனால அது ஒரு காமியமா ஆகாதுன்னு வச்சுக்கிட்டு என் மனசபடி சொன்னேன். அதே மாதிரி அந்த மூணு பேருக்குமே அதுக்கப்புறம் சந்தான அபிவிருத்தி ஆச்சு. அதனால அது என் கண்டிப்பா பார்த்ததில் இந்த பாடியர்கள் கண்டிப்பா யார் இந்த பாதுகாசத்தை சேமிக்கிறாளோ அவளுக்கு அது இன்னதான் கொடுக்கும் இல்லை, பகவான் கொடுக்க முடியாததை கூட பாதுகாத்திருக்க தரை கொடுப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா அந்த பாதிப்பை ஏற்படுறதுக்கு முன்னாலே சுற்ற சொல்ற இந்த லோகத்துக்கெல்லாம் யோகக்ஷேமத்தை கொடுப்பது இந்த பாதுகை. அப்படி அந்த பரதனிடத்திலே எழுந்திருவ பண்ணி கொடுக்கப்பட்டதான பாதுகை லோகக்ஷேமத்தை பண்றதுன்னா அந்த பாதிகள் நாம பிரார்த்திச்சுண்டா நமக்கு அந்த யோகக்ஷேமங்களை கொடுக்காதான் நிச்சயம் இருக்கும். இது இப்போ உபோத்யாதி முன்னுரைன்னு சொல்றோமே பிரிபேஸ்னு, அதுல இப்ப ஏதோ சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையே, அதை இன்னொரு இதுலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரமேண ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தபுஷ்டியை நான் அனுபவிக்கொண்டிருந்த அடியை இப்போதைக்கு விடைபெறுகிறேன். கவிதாத்திய சிம்ஹாய கல்யாண குணசாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.